பிரஸ் மீட்ல பிரஸ் பீப்புள் தான் எதையுமே கைத்தட்ட மாட்டாங்க. எந்த பாட்டு போட்டாலும் கைத்தட்ட மாட்டாங்க, எதுவும் போனாலும் கைத்தட்ட மாட்டாங்க. அது என்னன்னு தெரியல. ஆக்சுவலா முதல் ரசிகர்களே அவங்க தான். ஆக்சுவலா என்னுடைய படங்களுக்கு எல்லாருமே சித்திரம் பேசல இருந்து எல்லாமே அவங்க தான் ஹிட் பண்ண வச்சாங்க. ஆக்சுவலா சாதாரண கைத்தட்டாம உட்காந்துருக்காங்க. ரெண்டு பாட்டு மூணு பாட்டு வந்துச்சு அப்பயும் கைத்தட்டவே இல்லை. அதுக்காக ஜெயிச்சது விட்டு விட்டு ஒரு மூணு தடவை தட்டுங்களேன். ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு, செகண்ட் பாட்டுக்கு, தேர்ட் சாங்க்கு. ரொம்ப நன்றிங்க. ஸோ மை சின்சியர் தேங்க்ஸ். இது லாஸ்டாக நான் சொல்ல வேண்டியது ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், இந்த படம் ஒரு ஒரு பெரிய படமாக மக்கள் மத்தியில் கொண்டு செல்றது மிகப்பெரிய பங்கு நீங்கள் எல்லாரும் ஆற்றிருக்கீங்க. ஒரு ஒரு பாட்டி கதையை நான் மாடர்னாக சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து மீண்டும் ஒரு எம்ஜிஆர் படத்தை எடுத்திருக்கேன். கெட்டதை அழிக்கிறதுக்காக ஒரு மனிதன் உருவாகிக்கிறான் அப்படின்ற மாதிரி. நேற்று தான் அந்த படமே எனக்கு புரிஞ்சது. ஆக்சுவலாக அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் பார்க்கும்போது தான் வந்து ஃபர்ஸ்ட் கதாநாயகன் அந்த படத்துல வந்து 11 கிலோ அந்த உடையினுடைய வெயிட்டு. அது நேரத்தை தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது கிட்டத்தட்ட 90 நாட்கள் அந்த அந்த படத்துல வந்து ஜீவா என்னுடைய சகோதரர் போட்டுட்டு அந்த படத்துல நடிச்சிருக்காரு. அவனுடைய உழைப்பினுடைய அந்த வழியை வந்து அந்த படத்துல நான் பார்த்தேன். கடைசி கிளைமேக்ஸ் ஃபைட்ல உன்னுடைய மாஸ்டர் யாருக்கு ஒன்னா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையன் கேட்கிறான் டயலாக். அப்ப அந்த அழுகை வந்து எனக்குள்ள அழுகையை உருவாக்குச்சு. மாதா பிதா குரு தெய்வம் அந்த குருவை பத்தி தான் அந்த படத்தை எடுத்திருக்கேன். ஆக்சுவலா ஸோ அந்த அந்த இடத்துல வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அந்த வழி தெரிஞ்சது. ஆக்சுவலா வந்து ஸோ ஒரு மிகச்சிறந்த ஒரு மிகச்சிறந்த முறையில் வந்து ஜீவா வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அது 31ஆம் தேதி முதல் ஷோல அந்த அந்த அறுவடையை வந்து அவர் தான் அவர் வந்து சாகுபடி பண்ண போறாரு. தமிழ் சினிமாவின் முதல் 3 ஹீரோல அவர் ஒரு ஹீரோவா இருப்பாரு இந்த படத்துல. இந்த படத்துக்கு அப்புறம் நரேன், ஐ ஷுட் தேங்க் மை ஃப்ரெண்ட். இவ்வளவு ஒரு ஒரு கொடுமையான ஒரு கொடூரமான ஒரு வில்லன் கதாபாத்திரத்துல நடிக்கிறதுக்கு வந்து அது வந்து ஒத்துக்கிட்டதுக்கு வந்து ஐ ஷுட் ரியலி தேங்க் யூ. அந்த படம் பார்க்கும்போது தெரியுது அந்த மனிதனுடைய உழைப்பு. வைக்கல எந்த ஒரு நடிகனும் ஒரு ஹீரோ நடிச்ச நடிகன் வந்து இந்த படத்துல வந்து யாரும் வில்லன் நடிக்கணும் மாத்தான் ஒத்துக்க மாட்டான். அது வந்து நரேன் நடிச்சிருக்கேன். ஆக்சுவலா முதல் ஷோல எப்படி ஜீவாவுக்கு ஒரு பெரிய பேர் கிடைக்க போகுது அது மாதிரி தமிழ்நாட்டில் 10 பெஸ்ட் வில்லன்கள் படத்தை நடிச்சதுல முகமூடி படமும் இருக்கும். ஆக்சுவலா எப்பயுமே அந்தளவு ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் கிவ் யுவர் அப்ரூவல். ஆக்சுவலா எஃபெக்ட்ஸ் 45 நாள் முதல் தடவை தமிழ் சினிமாவில் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா என்னுடைய கோ டைரக்டர் திவ்யநாதன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா ஒரு 4-5 பேர் பார்த்து பயங்கரமாக வியந்திருக்கேன். அதில் ஒரு 5வது ஆளாக வந்து கார்த்தி வந்திருக்காரு. அவ்வளோ தூய்மையான ஒரு உள்ளத்தை எப்படி எனக்கு நான் எப்படி சொல்றது வைரமுத்து சாரையும் அவங்க அவங்க மதுரையை நான் வந்து ஐ ஷுட் பிரேதம். அவ்வளோ அழகான ஒரு மனித குழந்தையை பிடித்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சின்சியரான நான் பார்த்ததே கிடையாது. ஆக்சுவலாக வந்து அவருக்கு இந்த படத்துக்கு நான் வந்து அந்த கடைசியில் வந்து அந்த ஒரு வார்த்தை எழுதிருப்பார் அந்த அந்த இந்த மாயமுடி சாங்கில் வந்து அந்த அந்த வரிகளை கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலாக நாளை பகுதியில் வரும் கண்ணம் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும் வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் தானோ கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். ஸோ இந்த இந்த வரிகளை வந்து எனக்கு வந்து எப்படி நான் வந்து அது அதை வந்து இமேஜை கன்வெர்ட் பண்ண போறேன் அப்படின்றது எனக்கு பெரிய குழப்பமாச்சு. ஸோ என்ன பண்ண வந்து இது இமேஜை கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் தான் அதில் இருக்கிறாங்க. அப்ப யூஸ்வலா அந்த காலத்துல எல்லாம் எப்படி பண்ணிருப்பாங்கன்னா வந்து மீசை நிறத்திடும் போதுன்னா உடனே ஒரு வயசான காலையில ஒரு டோப்பாவை போட்டுட்டு ஒரு மீசை எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் லேடியை வந்து இப்படி கையெல்லாம் குச்சி வச்சு பண்றோம். எனக்கு இல்ல நம்பிக்கை இல்லை. ஆக்சுவலா வந்து சோ நான் என்ன பண்ண வந்து அப்படியே இருக்கட்டும் சொல்லிட்டு ஒரே ஒரு ஷார்ட் க்ளோஸ் அப் போயிட்டு இந்த பாடல் வரிகள் பதிய வேணும் அப்படிங்கறதுக்காக நான் வந்து அப்படி அவுட்ல போயிட்டே இருக்கோம். எக்ஸ்ட்ரீம் லாங் ஷார்ட். அப்ப வந்து ஆடியன்ஸ்க்கு அதை பார்க்க முடியாது. சோ காதல மட்டும் தான் கேட்பாங்க. சோ அதுதான் இந்த கவிஞனுக்கு நான் என்னால வந்து பிக்சர் வழியால நான் செய்யப்பட்ட ஒரு நன்றி கண்ணன். தேங்க்யூ சார். பணிவான வணக்கங்கள். ரொம்ப வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த படத்துல நானும் ஒரு சின்ன பார்ட் பிளே பண்ணிருக்கேன். மிஷ்கின் சாரோட பெரிய ஃபேன். அவரோட பழைய படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் கூட இந்த படம் ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் வந்து அதுவும் வாய்மூடி சாங் வந்து இன்னைக்கு எல்லா இணையதளங்கள்லயும் எல்லா ஆன்லைன் மியூசிக் சேனல்ஸ்ல இங்க இருக்கிற எல்லா ரேடியோஸ்லயும் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கு. ஃபுல்லா அந்த 4 வாரத்துல வந்து ரொம்ப அதிகமா பிளே பண்ணப்பட்ட சாங்கும் வாயமூடி தான். அதெல்லாம் நாங்க ஒர்க் பண்ணும் போதே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இந்த பாட்டு ரொம்ப பெரிய ஹிட் ஆகும்ட்டு அதே மாதிரி அது வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பாட்டோட வெற்றிக்கு வந்து பெரிய காரணம் வந்து கே கேயோட மியூசிக்.
எல்லாம் வந்து ரொம்ப வேகமான பாடல்கள், ரொம்ப நல்ல பீட்ஸ், ரொம்ப ஸ்ட்ராங்கான பீட்ஸ் போட்டு அது மாதிரி ஃபாஸ்டா பண்ற பாடல்கள் தான் வெற்றி பெறும்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு டைம்ல நல்ல ஒரு மெலடி கொடுத்து அந்த மெலடியும் பெரிய ஹிட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிருக்காரு. திருப்பி கேக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரெட் கார்பெட்டா இந்த படம் இருக்கும் தமிழ் சினிமாக்குன்ட்டு நான் நம்புறேன். மிஷ்கின் சார் கூட ஒர்க் பண்ணும்போது நான் நிறைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணேன். அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல்ல அவர் படத்துல ஸ்கிரிப்ட்னு ஒன்னு எழுதி வச்சிருக்காரு. அந்த ஸ்கிரிப்டை வந்து ஒவ்வொரு துறைக்கும் எப்படி வந்து டிரான்ஸ்பர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சின்சியரா உழைக்கிறாரு. மியூசிக் ஆகட்டும், மியூசிக் பண்ற சமயத்துல டீடைல்ஸ் சொல்லுவாரு, பாட்டு வரிகள் அதே மாதிரிதான். பாடகர்கள் உச்சரிக்கும் போது சின்மையை வந்து மாயாவி மாயாவி பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. கடமை முடிந்தால் பறந்துடுவான் பாவி, இவளின் துயரம் மறந்துடுவான்னு ஒரு வரி வரும். அதுல வந்து அந்த பாவி அப்படின்னு எப்படி உச்சரிக்கணும், அந்த பாவின்னு உச்சரிக்கும் போது அதுல கோபமும் இருக்கணும், அதே சமயத்துல காதலும் இருக்கணும், அது ஏக்கமும் இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு 15-20 வாட்டி திருப்பி திருப்பி அவங்க பாடி உச்சரிச்சு காட்டினாரு. இந்த இன்வால்மெண்ட் தான் ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது எப்படி வந்து ஒவ்வொரு துறைக்கும் டிரான்ஸ்பர் பண்ணுன்ற அவரோட இந்த முயற்சி வந்து புதுசா வர இயக்குநர்கள் எல்லாம் அவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பாடல்கள் வெற்றி பெற்ற மாதிரி இந்த படமும் வந்து ரொம்ப பெரிய வெற்றி பெறும். ஜீவா கூட வந்து என்னமோ ஏதோ பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த பாடலும் வந்து ரொம்ப ஒரு பெரிய எல்லாராலையும் வரவேற்கப்பட்டிருக்கு. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து நாளுக்கு நாள் வந்து செம அப்படியே எக்ஸ்பெனன்ஷியலா இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. சூப்பர்பா பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய மீதானே என் பொன் வசந்தம் ட்ரெய்லர் நிறைய வாட்டி பார்த்தேன். ரொம்ப அவருடைய ஸ்கூல் பையன் மாதிரி இருக்காரு. அதுல ஸ்கூல் பையனா நடிச்சிருக்காரு, ஸ்கூல் பையன் மாதிரியே இருக்காரு. ரொம்ப அவர் நிறைய படங்கள் அடுத்து அவரோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் வந்து பெரிய வெற்றி பெறும்ன்றது என்னோட நம்பிக்கை. ரொம்ப நன்றி. வாயமுடி சாங் நாங்க நினைச்ச பார்த்ததோட ரொம்ப அதிகமா விட்டு இட்ஸ் காட் இட்ஸ் பிகம் அ ஹியூஜ் ஹிட். ஐ எம் வெரி ஓவர்வெல்ம் பை தி யூ நோ தி சக்சஸ் ஆஃப் தி சாங். தேங்க்யூ கார்கி. எனக்கு என்னோட ஆக்சுவலி ரொம்ப ஃபேவரட் சாங் பார் ஆந்தம். அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிக்சரைஸ் பண்ணப்பட்ட ஒரு சாங். சேட்லி தி சென்சர்ஸ் ஹவ் கட் அவுட் ஃபியூ பார்ட்ஸ் ஆஃப் தி திங் அண்ட் அது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் நம்ம சொசைட்டிக்கு மேல இது பண்ணலாம் தெரியல. பட் எனிவே அந்த மீதி எல்லாம் சாங் ஒரு ஓவரால் ஒரு ஹோல் சாங் இஃப் யூ குட் சப்மிட் யூ ஐ திங்க் இட் உட் பி அ பியூட்டிஃபுல் திங். எனிவே தட்ஸ் ஆல் த சாங்ஸ் ஹவ் கம் அவுட் வெரி வெல். மாயாவே ரொம்ப அழகா வந்திருக்கு. அந்த அட்வென்ச்சர் டிராமா அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிக்சரைஸ் பண்ணிருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் ஐ மீன் த ரீரெக்கார்டிங் ஆஃப் த ஃபிலிம். நேற்று நைட் வரைக்கும் அவர் மிஷ்கின் சார் சொன்ன மாதிரி ஒரு நைட் 1 o'clock வரைக்கும் we've been working for a long time. ஒரு கிராண்ட் ஸ்கேல்ல we've tried the re-recording. அவரோட படத்துல யூஸ்வலா சட்டிலிட்டி நிறைய இருக்கும். இந்த படத்துல யூனோ டு ஆட் டு த மோர் கமர்ஷியல் ஃபிளேவர் ஆல் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் ஒரு கிராண்ட் ஸ்கேல்ல வந்திருக்கு. அண்ட் எல்லாராலையும் ஒரு it'll be easily I know it'll easily attract all kinds of audiences. Kids ku definitely a lot of elements are there. Usually I mean what I wanted to share mainly I'm going somewhere else actually what I wanted to share with you importantly is when I Yuddham Sahavatam and I did another film called Arohanam with Lakshmi Ramakrishna. So in the films re-recording pannumbodhu ஒரு யூனோ ஒரு எனக்கு ஆக்சுவலி புரியாது படம் என்ன எப்படி இருக்கு என்ன பிகாஸ் படத்தோட பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படின் ஒர்க்கிங் திருப்பி திருப்பி பார்க்கணும். ஒரு படத்தை ஒரு ஆப்ஜெக்டா ஒரு ஹோலா வெளில இருந்து பார்க்கறது கஷ்டமா இருக்கும். இன்ஃபேக்ட் மிஷ்கின் சார்ட்ட சொல்லியிருந்தேன் 2-3 நாள் அந்த மாதிரி ஐ ஃபெல்ட் தட் அப்படின்னு. பட் ஃபைனலி ஐ டோன்ட் நோ வை முகமூடி வந்து நான் பார்க்கும்போது ஐ என்ஜாய்ட் எவ்ரி பிட் ஆஃப் இட் அண்ட் தி ஃபிலிம் ஃப்ரம் த பிகினிங் டில் தி எண்ட் இட்ஸ் சோ என்கேஜிங் இட்ஸ் சோ கிரிப்பிங். ஒரு ஒரு மினிட் கூட இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்ற மாதிரி ஒரு எனி போர்ஷன்ஸ் வரல. ஐ டோன்ட் நோ வை தட் கைண்ட் ஆஃப் ஃபீல் ஐ காட் ஃப்ரம் த யூனோ டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி ஃபிலிம். ஐ எம் வெரி ஹாப்பி த வே இட்ஸ் டர்ன்ட் அவுட். த ரீ ரெக்கார்டிங் ஹஸ் கம் அவுட் வெரி வெல். யுத்தம் சைல பண்ண மாதிரியே இந்த ரீ ரெக்கார்டிங்கு வீவ் கிவன் ஆஸ் மச் எஃபர்ட். அண்ட் இன்ஃபேக்ட் பீங் அ சூப்பர் ஹீரோ ஃபிலிம் த ஹோல் திங் இஸ் சம்ஹவ் ஆர்கானிக்கலி டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு அ big superhero, you know, the re-recording and the sound effects, the music, everything has turned out to be very, very good. And I'm very sure you'll enjoy it. Thank you so much. Umbo, Mukhi Mana Padam, Mukhi Modi, Enakum, Engelarukum. Adum, Villana Nadichitnale, Yelar Me, Kekarur Pelvi, and the Aditha Parathil Villana Nadipingland. Illa, you know, the Michigan Kage, the மெயின் ரீசன் வந்து மிஷ்கின் அண்ட் இட்ஸ் யூடிவி ப்ராஜெக்ட். நானும் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டோட பார்ட்டாக இருக்கணும் பாகமாக இருக்கணும் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போ தான் கரெக்டாக வந்து முகமூடி கேம் அண்ட் பட் உண்மையை சொன்னால் ஐ ரியலி என்ஜாய்ட் இந்த அங்குச்சாமி கேரக்டர் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஐ ரியலி தேங்க் மிஷ்கின்.
இப்போ நான் வந்து திருப்பி ஐ எம் கம்மிங் பேக் டு ஆன் ட்ராக் நினைக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பு நான் மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு மெயின் நீங்கள் தான், ப்ரெஸ் அண்ட் மீடியா ஆல்வேஸ் சப்போர்ட்டட் மீ. அந்த சப்போர்ட் நிச்சயமாக எங்களுக்கு இருக்கணும். ஐ காட் அனதர் ஃப்ரெண்ட் ஜீவா இன் த இண்டஸ்ட்ரி, அண்ட் டு பி பார்ட் ஆஃப் முகமூடி வந்து ஐ எம் ரியலி ஆனர்ட். தமிழில் முதல் சூப்பர் ஹீரோ படத்தில் வில்லனாக நடித்ததுக்கான அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ஐ எம் வெரி வெரி ஹாப்பி, அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட் ஆல்சோ. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே படத்தை பற்றி பேசிட்டாங்க. நான் ஆக்சுவலி ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, அதாவது இந்த படம் சுவிட்சர்லாண்டில் தான் முடித்தோம். இந்த காஸ்டியூம்ஸ் வந்து அந்த சூப்பர் ஹீரோ சூட்டை வந்து கழட்டும் போது அடுத்த நாள் ஒரு மாதிரி மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதை நிறைய சோஷியல் இதுலலாம் நான் சொன்னேன், இவ மிஸ் பண்ண போறேன்னு. ஒவ்வொரு நாளும் அந்த காஸ்டியூம் போடும்போது பல பிரச்சனைகள். ஸோ அதனால எனக்கு வந்து எக்கச்சக்க பேக் ஸ்ட்ரெயின், நெக் ஸ்ட்ரெயின், பாயில்ஸ், டீஹைட்ரேஷன் எல்லாமே இருந்தது. பட் இருந்தாலும் ஸ்டில் அந்த படம் முடியும் போது ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், நான் டக்குன்னு முடிஞ்சு உடனே நம்ம வேற படத்துக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அதான் நான் சொன்னேன், ஒவ்வொரு இன்டர்வியூலையும் நான் சொல்லியிருக்கேன், இந்த காஸ்டியூம்ஸ்லாம் நான் போட்டுட்டு ஒரு அதாவது இந்த குன்ஃபூ அந்த விங்ஷூ அதெல்லாம் பண்ணது எல்லாமே அது அந்த காஸ்டியூம்ஸ் இல்லாமல் நார்மல் ட்ரெஸ்ஸில் பண்ணாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் அந்த காஸ்டியூம்ஸோட பண்ணும்போது இன்னும் டபுள் கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த காஸ்டியூம்ஸ் இந்த அளவுக்கு நான் போட்டு இந்த அளவுக்கு அந்த மைண்ட் செட்டோட நான் பண்ணதுக்கு அதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது வந்து இந்த படத்தோட டைரக்டர் திரு மிஷ்கின் அவர்கள். ஸோ அவரோட அரவணைப்பு இல்லைனா நிச்சயமாக பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா இப்போ சப்போஸ் என்னால் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகி முடியலன்னா ஒரு அந்த ரெஸ்ட் கொடுப்பாரு, இல்லாட்டி ஷூட்டிங் கூட தள்ளி வைப்பார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருந்தது. அண்ட் ஸோ அதுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்ம 31st வரைக்கும்லாம் வெயிட் பண்ணுவானான்னு நினைக்கிறேன். ஸோ முகமூடி 2லாம் சீக்கிரமாகவே அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு படங்கள் வந்து ஓவர்சீஸ்லாம் போய் படம் பார்த்துட்டாங்க. ஆக்சுவலி அங்கே இருக்கிற வாங்கியிருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க நேற்று, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் அப்பா கூட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கான ப்ரமோஷனுக்கு வந்து நான் இப்போ மலேசியாவுக்கு போயிடுவேன் இன்னொரு 2-3 days. அண்ட் இந்த படம் தெலுங்குல கூட ரிலீஸ் ஆகுது. ஸோ எங்களோட சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் பேனர் மூலமாக தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ சாதாரணமாக எங்கள் அப்பா வந்து அவ்வளோ ஈஸியாக எந்த படமும் வாங்க மாட்டார். ஸோ இந்த படத்து மேலே ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது. எப்படி கோ வாங்கி ரங்கம் ரிலீஸ் பண்ணுமோ அந்த மாதிரி இந்த முகமுடி வாங்கி மாஸ்க்னு ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ நல்ல நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இந்த படத்தை வாங்கி எங்கள் தெலுங்குலையும் பண்ணுறோம். அண்ட் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே ரொம்ப எமோஷ்னலாக ஒர்க் பண்ணாங்க. நான் என்னையும் சேர்த்துக்கலாம் அதில். ஸோ அந்தளவுக்கு எமோஷ்னலாக ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஒரு இந்த முகமுடிங்கிற ஒரு பெரிய ஒரு கேரக்டர் கன்சீவ் பண்ண டைரக்டர் மிஷ்கின் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது மறக்க முடியாத ஒரு ரோல். இன்னைக்கு எந்த இடத்துல போனாலும் என்ன சார் முகமுடி போட்டு வரலையாங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்த டைரக்டர் அவர்களுக்கு, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு இவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு லார்ஜ் ஸ்கேலில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு கேரக்டரைசேஷன் வந்து சூஸ் பண்ண கன்சீவ் பண்ண டைரக்டருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கொடுத்த இந்த மாதிரி ஒரு லார்ஜ் ஸ்கேலில் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல ஒரு லைக் அந்த ஃப்ளாகை வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணுறதுக்கு யூடிவி நிறுவனத்துக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தனஞ்சயன் சார் அண்ட் ரோனி ஸ்க்ரோவாலா சார் அண்ட் சித்தார்த் கபூர் சார் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு படம் தமிழ்நாட்டில் வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கே இந்த வாயமுடி சுமார் தான் வந்து இட்ஸ் நாட் ஓன்லி ஒரு ஏதாவது சின்ன பசங்க அண்ட் யூத் அவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த பாடல் வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சாங்கை நான் ஷூட் பண்ணும்போதே ரொம்ப ஆசையாக ஷூட் பண்ணேன். அண்ட் அதே மாதிரி மதன் கார்கி அவர்களும் ரொம்ப சூப்பராக வரியெல்லாம் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. அண்ட் கேக் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தீனி ஒரு ஃபிலிம் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்கோப் கொடுத்ததுக்கு ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட். நான் ஆர்ஆரோட படம் பார்க்கல, பட் நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி மாதிரி அது டபுள் பாசிட்டிவ் மாதிரி பார்த்துட்டேன். ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் டு சி இட். அண்ட் நரேன்
நரேனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய அதாவது ஒரு நல்ல ஒரு ஒரு சூப்பர் ஹீரோ வந்து ஒரு ஒரு வெரி ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்டகனிஸ்ட் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அவரோட கேரக்டருக்கு வந்து ஆக்சுவலி அவரோட ரியல் கேரக்டருக்கு வந்து ரொம்ப சம்மந்தமே இல்லாத ஒரு ரோல் இது. ரொம்ப சாஃப்டான ஒரு மனிதர், ரொம்ப ஸ்வீட்டான ஒரு நபர். ஸோ அவர் ஒரு ஆக்டர்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. அது இந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் அந்த ரோலை வந்து பெருசாக பிளே பண்ணியிருக்காரு. அண்ட் என்ன அதாவது முகமுடியை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரோல். அண்ட் ஆக்சுவலி சொல்ல போனோம்னா மிஷ்கின் சார் சொன்ன மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாம் அதாவது தர்மம் வெல்லுங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஸோ அது ரொம்ப கன்வின்சிங்காக ரொம்ப அழகாக படத்தில் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாரு. ரொம்ப முக்கியமா ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன்லயும் ஒவ்வொரு ட்ரெய்லர் லான்ச்லயும் இந்த சாங் எல்லாம் பிளே பண்ணும்போது ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்களை வந்து மறந்துடுவோம் சொல்றதுக்கு. இந்த படத்தோட கோரியோகிராஃபர் ராதிகா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாட்டியும் நான் மென்ஷன் பண்ணதில்ல. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் எல்லாம் கொடுத்ததுக்கு அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.